பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இல்லையே, முகத்தை பார்த்து அப்படி தெரியல, சோர்ந்து போயிருக்கிறீங்களே. உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு வந்துட்டுல, வெளியில காண்பி காட்டாலும் உள்ளுக்குள்ள சோர்வு. சிலருக்கு முகத்திலே தெரியுத சோர்வு. ஜபம் பண்ணதுல சோர்ந்து போயிட்டீங்க, நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிட்டீங்க, என்னப்பா வாழ்க்கை இது, என்னப்பா ஊழியம் இது, அப்படிலாம் சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் உங்களோடு தான் இன்னைக்கு பேசுறார். மகனே உன்னோட, மகளே உன்னோட. ஆமா, நானும் ஜோமணி ஜோமணி பார்த்த ஒண்ணு நடக்கல, ரொம்ப மன சோர்வு வந்துட்டு, ஜோமணி தான் என்னத்தை கண்டோம் அப்படின்ற மாதிரி என்ன வந்துட்டு அப்படி இருக்கிறீங்களா? இயேசாய 40:29 ஆண்டவருக்கு அழகான ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிறவர். இந்த சோர்வு இருக்கு பாருங்க, இந்த சோர்வு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கிறேன் ஊழிய பாதையில. போதும் ஆண்டவரே, ஊழியம் கூட செய்ததெல்லாம் போதுன்னு கூட சோர்ந்து போயிருக்கிறேன். சில நாள் பைபிள் வாசிக்காம ஜெபிக்காமல போறோம், பைபிளும் வாசிக்கிறது ஜெபெல்லாம் பண்றதில்ல போறோம் அப்படின்லாம் இருந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அப்படியே என்னை விட்டு விடவில்லை, பலப்படுத்துகிறார். நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னு கத்தர் விட்டுருவான்னு நினைச்சீங்களா? உங்கள்ட்ட தான் பேசுறார். என் மகனே சோர்ந்து இருக்கிற, என் மகளே சோர்ந்து இருக்கிற, நான் உனக்கு பலன் தரேன்னு சொல்றார். இந்த சோர்வு இருக்கிற, இது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணுவது பிசாசானவன். நீங்க மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பதும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன, அவனுக்கு உன் மேல பொறாம உங்களை எப்படியாவது அப்படி சோர்வுலேயே வச்சிருக்கணும். ஜோமன் என்னத்தை கண்ட, நீ ஜோமன் ஜோமன் எல்லாம் நடந்துட்டாகும். உங்க வீட்டிலே சொல்லுவாங்க, அம்மா நீ ஜெபிக்கிறனால்தான் அவன் குடும்பம் இப்படி போச்சு. உங்களுக்கு உடனே மன சோர்வு வந்துடும். கனவு சொல்லுவார், நீ இப்படி கூட்டம் கூட்டம்னு போய் ஜெபிச்சு ஜெபிச்சுதான் நம்ம வீடே இப்படி ஆகி போச்சு. அவங்க செய்யற பாவத்தை சொல்ல மாட்டாங்க, நீங்க ஜெபிக்கிறனால்தான் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாத்தான் உங்களை சோர்ந்து போக பண்ணணும், உங்க ஜபத்தை தடுக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதனால வீட்டுக்குள்ள ஆளை வச்சு சோர்வு கொண்டு வருவான். வேலை செய்யற இடத்துல, நீங்க ஊழியம் செய்யற இடத்துல, நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல, இந்த சமுதாயத்துல அது மாதிரி காரியம் செய்வான். ஏன்னா பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது. இந்த சோர்வு நமக்கு மட்டும் இல்ல, பெரிய ஊழியக்காரங்க கத்தரால் அழைக்கப்பட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் கூட அந்த பாதையில கடந்து போனாங்க. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு பேர் பெற்றவர் தானே, அவரே சோர்ந்து போனாரு. ஆண்டவர் வந்து நின்று, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலன் சொன்னா, ஆமா ஆமா என்ன தருவீங்க, நான் தான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு சோர்ந்து போயிட்டாரு. அவர் சோர்ந்து போனதும் பைபிள்ல இருக்குது. மோசே எவ்வளவு வல்லமை தேவனால் பயன்படுத்தப்பட்டார், கடலை பழக்க பயன்படுத்தார், எகித்து தேசத்தை நடுங்கும்படி கத்தர் பயன்படுத்தார். அவரே சொல்றார், நான் என்ன இவங்களை நானா பெத்த ஆண்டவரை, என்னை கொண்டு போட்டுரும், சொந்து போனார். இல்லையா, ஜோமன் அக்கினி இறங்கி வருது, மழை பெய்யுது, அசைக்கிறாரு. அவர் பேரை கேட்ட எல்லாம் பயப்படுறாங்க. அவர் போய் மனாந்திரத்துல படுத்துக்கிட்டு போரும் கத்தாவே எடுத்துக்கொள்ளும் போதும், அவரு சொந்து போனார். எல்லாருடைய வாழ்க்கையில இந்த சோர்வு என்கிற பாதை வருகிறது, எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க அப்படியே படுத்துடக்கூடாது, சோர்ந்து விழுந்துடக்கூடாது, எழும்பணும். திரும்ப சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை கொடுத்து பலப்படுத்துகிற தேவன். சாத்தான் உன்னை சோர்ந்து போக பண்ணா நான் உன்னை பலப்படுத்துவேன், அதான் செய்யற காரியம். ஆபிரகாம் சோர்ந்து போனா அப்படியே விட்டுட்டாரா? ஆண்டவர் மோசே சோர்ந்து போய் பேசினா அப்படியே கைவிட்டு விட்டாரா? எலியா சோர்ந்து போய் படுத்தோட சரி போடா அப்படின்னு விட்டுட்டாரா? ஆண்டவரே வந்து ஆபிரகாமோடு பேசி பலப்படுத்துகிறார், மோசையோடு பேசி பலப்படுத்துகிறார், எலியாவுடைய தேவதூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். அந்த ஆண்டவர் தான் இப்ப உங்களோட பேசுறார். என் மகளே சோர்ந்து போயிட்டியா? ஜபமண்ண சோர்ந்து போகாத, நீ சாட்சியா வாழ சோர்ந்து போகாத, நன்மை செய்ய சோர்ந்து போகாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எழும்பு, மறுபடியும் ஊழியத்தை செய், மறுபடியும் எழும்பி ஜெபம் பண்ணு,
மறுபடியும் எழும்பி ஓட்டத்தை ஓடு, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடு, உனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் தடுக்க முடியாது, பயப்படாதேன்னு சொல்லுகிறார். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஏன் தெரியுமா? அவர் சோர்ந்து போகவே மாட்டாராம். அவர் ஒரு நாள் சோர்ந்தே போக மாட்டார். நம்மளை பலப்படுத்துவதில் சோர்ந்து போக மாட்டார். எத்தனை முறை அவனை தாங்கிறது, பலப்படுத்துறது அப்படின்னு சோர்ந்து கூட போக மாட்டார். அந்த ஆண்டவர் தான் அவளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு இன்னைக்கு பலன் தர்றேன், எழும்புன்னு சொல்றார். நீ வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, சோர்ந்து போன என்னை பலப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த சோர்வை மேற்கொள்ள அதை ஜெயிக்க கிருபை தருகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சோர்வை கொண்டு வந்து முடக்கிவிட நினைக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மடங்கடிக்கப்பட்டு போகட்டும். நானும் அவனை ஜெயித்து எழும்பி பிரகாசிக்க முடிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.